بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் இறைவனுக்கு ரமலான் நாட்களின் 30 நோன்பு நாட்களில் 30 காணொளிகள் அறிவோம் இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை பகிர முடிகிறது இன்றைக்கு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பெண் குழந்தைகள் இந்த நாட்டில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்தியால தமிழகத்தில் மகிழ்ச்சிக்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார்களா இந்த கேள்வியை முன்வைத்து தொடர் ஆய்வுகள்ல இருக்கிறேன் கடந்த 3 ஆண்டுகளாக வீடு திரும்பாத போராட்டம் என்று அறிவித்துவிட்டு பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிற தளத்தில் ஒரு பக்கம் உடலியல் ரீதியாக பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது கேள்வி இன்னொரு பக்கம் பொம்பளை பிள்ளை பிறந்தாலே பெரிய துக்கமாக பெரும்பாலும் பார்க்கப்படுது இன்னைக்கு கொஞ்சம் படிச்சு மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளிவந்து எந்த குழந்தை பிறந்தால் என்ன அப்படின்னு ஒரு தலைமுறை அடியெடுத்து வைக்கும் போது அவங்களோட அம்மா அப்பா இருப்பாங்கல்ல அந்த தலைமுறையெல்லாம் அச்சோ பொம்பளை பிள்ளையா போச்சா கிராமங்கள்ல பொட்ட பிள்ளையா போச்சா ஆறுதல் சொல்லக்கூடிய குடும்பங்கள் எத்தனை தெரியுமா கவலைப்படாதீங்க அடுத்து உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு பெண் பிள்ளை பிறக்கும் போது முதல் அடி எடுத்து அந்த குழந்தை இப்பதான் அந்த பூமியில எடுத்து வைக்குது ஆனால் ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்திற்கு அந்த தாய் தகப்பன் தள்ளக்கூடிய நிலைமை இங்க இல்லவே இல்லை அப்படின்லாம் எங்கேயுமே சொல்ல முடியாது நான் எந்த நூற்றாண்டை பற்றி பேசுறேன் 21ஆம் நூற்றாண்டுல டெக்னாலஜி மிகப்பெரிய அளவுல வளர்ந்து நிக்கிற எதையும் சாதித்து விட முடியும் அறிவியல் வளர்ச்சி எதையும் சாதித்து விட முடியும் அறிவியல் வளர்ச்சியால் அப்படின்னு இருக்கிற யுகத்துலதான் ஆறுதல் சொல்றாங்க பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு கவலைப்படாதப்பா அப்புறம் என்ன செய்யறது இயற்கை அப்படித்தானே கொடுத்துருக்கு அடுத்து நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்ற கிழவிமார்கள் இல்ல சக இளைஞர்கள் போன தலைமுறை எப்படி இருக்குங்கறத நல்ல அப்பட்டமாக பார்த்துட்டோம் நபிகள் தன்னுடைய சக தோழர்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க பெண் குழந்தைகள் பாதுகாப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு தோழர் சொல்றாரு என்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போது அவளை விட்டுட்டு நான் வியாபாரத்துக்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை அப்ப நான் சொன்னேன் பொம்பளை பிள்ளை பிறந்தா நீயே புதைச்சிரு எப்படி பெண் பிள்ளை பிறந்தா நீயே உயிரோட புதைச்சிரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா பத்திரமா பாத்துக்கோ நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன் அப்படி போனப்ப எனக்கு செய்தி என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா பெண் பிள்ளைதான் பிறந்துச்சு ஆனா நல்ல வேலை அதுவாவே செத்து போயிருச்சு அப்படின்னு என்னோட மனைவி கிட்ட இருந்து செய்தி அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வர்றேன் பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு பெண் பிள்ளை ரொம்ப ஆசையா என்கிட்ட வந்து விளையாடுது அப்ப எனக்கும் அந்த பிள்ளைக்குமான பாசம் ரொம்ப அதிகரிக்கிறத பார்த்து என்னுடைய மனைவி சொன்னா அவளுக்கு ஏதாவது சொன்னா நீங்க தாங்கிப்பீங்களா அப்படின்னு கேக்குறா அதுக்கு இவர் சொல்றாரு அது எப்படி தாங்கிக்க முடியும் அந்த குழந்தையோட உயிர்ல அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருந்து விளையாட வந்த பெண் பிள்ளையை பற்றி அந்த கணவர் அப்படி சொல்றாரு அப்போ அந்த மனைவி சொன்னாங்களா உங்கள்ட்ட நான் பொய் சொல்லிட்டேன் பிறந்தது பெண் பிள்ளைதான் இது பக்கத்து வீட்டு குழந்தை கிடையாது நம்முடைய குழந்தைதான் இது பக்கத்து வீட்டு குழந்தை கிடையாது நம்முடைய குழந்தைதான் அப்படின்னு அந்த தாய் சொல்றாங்க அப்ப இந்த தகப்பன் என்ன மாதிரி நினைச்சிருந்திருக்கணும் சே பக்கத்து வீட்டு பிள்ளைன்னு உரிமையற்ற இடத்துல விளையாண்டுட்டு இருந்தோம் அத்தனை நாள் அது நம்முடைய சொந்த பிள்ளைதான் தெரிஞ்ச உடனேயும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும் அந்த சக தோழர் சொல்றாரு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும் ஆனால் மனதுக்குள்ள இருந்த அறியாமை இதற்கு முன்பாக எனக்கு கற்பிக்கப்பட்டிருந்த வரலாறு பெண் பிள்ளை என்றாலே முகமெல்லாம் கருமை நிறைந்த இருள் கவிக்கொள்ளும் அப்படின்னு எனக்கு போதிக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையை நான் பாலைவனத்துக்கு அழைச்சிட்டு போக வச்சுச்சு அங்க போனா அவன் கூட விளையாண்டுகிட்டு சிரிச்சுக்கிட்டு துள்ளி குதிச்சுதான் வந்துட்டு இருந்தா ஆனால் நான் அவளை புதைப்பதற்காக குழியை தோண்டிக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு அது தெரியாம அவளும் சேர்ந்து அந்த குழியை தோண்டிக்கிட்டு இருந்தா என்னுடைய தாடியில் ஒட்டி இருக்கிற மணல் துகள்களை தட்டி விட்டு எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவற்றையெல்லாம் தட்டி விட்டு சுத்தப்படுத்தினா ஆனால் அந்த கருணையை கூட உணர முடியாமல் அந்த மழலை பிஞ்சு குழந்தைய அந்த குழியில போட்டு உயிரோட மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி
அந்த சக தோழர் சொல்றாரு, என்ன காரியம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேக்குறாங்க. நபிகள் ஓட ஆட ஆரம்பிச்சிட்டார். தன்னுடைய தாடி எல்லாம் நனைகிற அளவிற்கு அன்னைக்கு அவ்வளவு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த மூடத்தனத்திலிருந்து இந்த சமூகத்தை நாம் மாற்றி விட்டோம், இனி இந்த அவலம் பெண் பிள்ளைகளுக்கு கிடையாதுன்னு சொல்லி இறைவன் சொன்னதை எடுத்து சொல்றார். பெண் பிள்ளைகள் எத்தனை முக்கியமானவர்கள். இது ஏதோ 1400 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ அரபு தேசத்துல எப்பயோ நடந்த கதைன்னு நினைச்சு நம்ம கேட்டுட்டு இருந்தோம்னா நம்ம முட்டாள்கள். 8 மாசத்துக்கு முன்னாடி இருந்த லாக்டவுன்ல புதுக்கோட்டையில 12 வயசு பிள்ளை கொல்லப்படுறான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாலியல் வன்புணர்வு செய்தி வருது. அதன் பிறகு விசாரணையில பெத்த பிள்ளையை நரபலி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற அறிக்கை வெளிவரும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி பாலைவனத்துல பெத்த பிள்ளையை உயிரோடு புதைத்த அந்த கொடுமையும் இப்ப 2020 பெத்த பிள்ளையை நரபலி கொடுக்கிற கூட்டமும் இருக்கா இல்லையா? என்ன மாதிரியான கேவலங்கள். உத்தரப்பிரதேசத்துல 7 வயது பெண் பிள்ளை அவளுடைய நுரையீரல் கிழிக்கப்பட்டு வெளியே எடுத்தாங்க. என்னன்னு விசாரிக்கும் போது இது வன்புணர்வு அப்படின்னு செய்தி வந்துச்சு. அதன் பிறகான செய்தி, பெத்த பிள்ளையே நரபலி கொடுக்க துணிந்தது, நுரையீரலை எடுத்து வச்சு இத்தனை மணிக்கு இந்த ராத்திரில வந்து நீங்க பூசை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு எவனோ ஒரு அயோக்கியம் சொன்னதை நம்பி அந்த வேலை நடந்தது அப்படிங்கறத கேட்கும் போது எப்படி இருக்கு? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அறியாமை, என்ன மாதிரியான மடத்தனம், என்ன மாதிரியான முட்டாள்தனம், எவ்வளவு மோசமான பெண் பிள்ளைகளின் மீதான பார்வை இருந்துச்சோ அது இன்னைக்கும் 2021 இருக்கா இல்லையா? ஒவ்வொரு செய்திகளையும் கேள்விப்படும் போதும், அந்த சம்பவம் நடக்கும் போதும், எங்கேயோ இவ்வளவு வரம்பு மீறிய வன்கொடுமைகள் 1-2 நடக்குது அப்படின்னு இதை நம்மளால கடந்துட முடியலையே. பொம்பளை பிள்ளை பிறந்தா துக்கம் விசாரிக்கிற மாதிரியான நடப்புகள் இன்னைக்கும் இருக்கு. அது என்ன சொல்றது, அவமானப்பட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு அவமானப்பட்டுக்கிட்டு பல தகப்பன்மார்கள் சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து விலகி போயிருவாங்களா? அந்த காலத்துல அவங்க முகத்துல எல்லாம் எப்படி முழிக்கிறது, ஐயோ ஏதோ பெருங்குற்றம் பண்ண மாதிரி. தொடர்ந்து பெண் பிள்ளையா பிறந்துகிட்டு இருக்குன்னா மனைவிய வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பி பிரிஞ்சு போறதுக்கு தயாராக துணிந்த எத்தனை வரலாறுகள். இதனுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களை கொலை செய்யறதுல நிறைய சட்ட திருத்தங்கள் வந்துருச்சு, நிறைய சட்ட போராட்டங்கள் வந்துருச்சு, அதற்கான தீர்வுகள் இருக்கு, ரொம்ப கடுமையான தண்டனைகள் இருக்கு. அதனால பொம்பளை பிள்ளைய கொல்றது கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்படுது. எல்லா ஆகாய விமானம் ஓட்டுறதுல இருந்து எல்லா துறைகளிலும் பெண் பிள்ளைகள் வந்துட்டாங்க அப்படி இன்னைக்கு இல்லை என்று நானும் உங்களை மாதிரிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். கிராமம் கிராமமாக பெண் பிள்ளைகளின் பரப்புரைக்காக பேருந்து வசதிகளே இல்லாத ஒரு குக்கிராமத்துக்கு போறேன். ஒரு பெண்மணி துணி துவச்சுக்கிட்டு இருக்காங்க. துணி துவச்சு கொண்டிருந்த அந்த பெண்மணி சுத்தி இருந்த கூட்டத்தை தவிர்த்துட்டு என்ன தனியா கூட்டிட்டு போய் சொல்றாங்க, இந்த கிராமத்துலங்க பொம்பளை பிள்ளை பறந்துருச்சுன்னா கண்ணாடி சில்ல நொறுக்கி போட்டு தொட்டக்குழியில போட்டு கொலை பண்ணிருவாங்க. கேட்டா அந்த காய்ச்சல் வந்துருச்சு, இந்த காய்ச்சல் வந்துருச்சு, புள்ள அதனால செத்து போயிருச்சு, இந்த வகுத்தால போச்சு, அவங்களுடைய மொழியிலேயே பதிவு செய்யறேன், அதனால புள்ள செத்து போயிருச்சுன்னு சொல்லிருவாங்க. இங்க பொம்பளை பிள்ளை பறந்தாலே அப்படிதான், ஆனா எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு, எனக்கு அப்படி செய்யறதுக்கு வந்து உடன்பாடு இல்லை, எவ்வளவு நல்லா படிக்க வச்சு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா பொம்பளை பிள்ளை எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காளுன்னு என்னைய தான் கேவலமா பேசுறாங்க, இது எல்லாமே அப்படி அப்படி அங்கங்கே மூடி மறைச்சிருவாங்க. எப்ப 2020 எங்க நம்மோடு சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிராமத்துல நடக்குது? தெரிஞ்சு ஒரு கிராமம், தெரியாமல் எத்தனை கிராமங்கள், எத்தனை அறியாமைகள், எத்தனை மூடத்தனங்கள். நான் வளரும் போது என்ன பொம்பளை பிள்ளை கேட்க வைக்கன்னு சிரிப்பு வேண்டி இருக்கு, என்ன பொட்ட பிள்ளைக்கு அடக்க ஒடுக்கம் இல்லாமன்ற கேள்விகளை கேட்டுத்தான் நானும் வளர்ந்தேன். இல்லைன்னு மறுத்துட முடியுமா? பெண் பிள்ளைகளுக்கான அந்த பார்வை மாறிடுச்சு அப்படிங்கறத நம்மளால மறுத்துட முடியுமா? இல்லை. என்ன தீர்வுன்னு பார்க்கும் போது நபிகளார் மிக அழகான ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை காட்டிலும் எனக்கு தெரிந்த வரைக்கும் யாரும் எந்த மார்க்கத்திலும் எந்த இடத்திலும் பெண் குழந்தைகளினுடைய பாதுகாப்பை உறுதி செய்தது கிடையாது.
உலகம் முழுதும் தேடினாலும் இப்படி உறுதி செய்தது கிடையாது. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டுமா? எல்லாருக்கும் அதான் ரொம்ப ஆசை. இறை நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருக்குமே செத்துட்டா அதன் பிறகு பாவ மன்னிப்பு கிடைச்சு என்ன சொர்க்கத்துக்கு போய் செட்டில் ஆயிருங்கப்பா. அட்வான்ஸ் டோக்கன் வேணும். அதுக்குதான் இந்த வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்களை நன்மைகள் சேகரிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொன்னா கோர்க்கிறோம். நோன்பு உட்பட சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, விரும்புகிறீர்களா? ஆம், சொர்க்கத்துக்கு போகும். ஒன்னு பெருசாக செய்ய வேண்டாம். இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு நிறைய அன்பு கொடுத்து, இது ரொம்ப முக்கியம். ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெற்றா நீ சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லல. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு நிறைய அன்பு கொடுத்து ஒழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் வளர்த்து ஆளாக்குனாலே போதும், உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. சொர்க்கத்தில் இறைவனோடு நீங்க இருப்பீங்க, உங்களோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு விடை கிடைத்ததாக நான் பரவசப்பட்டு போனேன் தெரியுமா? பெண் பிள்ளைகளை நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுடைய பேராற்றலை உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் முதல்ல முழுசா புரிஞ்சுக்கங்க. நான் பேராற்றல் மிக்கவள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் சமூகத்தில் இருக்கக்கூடிய கேடுகளை நோய்களை நம்ம எதிர்த்து போராடுவோம் அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலையும் பேசிக் கொண்டிருக்கும் போது, சமீபத்தில் எனக்கு கிடைக்க பெற்ற திருக்குறான், நபிகளுடைய மொழி, எத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் உறுதிப்பாட்டையும் கொடுத்திருக்கு தெரியுமா? இந்த பரப்புரையினுடைய நீட்சியாக என் பெண் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லும் போது, திருக்குறான் இறைவசனம் தெரியுமா? ஆமா தெரியும். முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை தெரியுமா? ஆமா தெரியும். 800 கோடி மக்கள் உலகம் முழுவதும் இதை இறை வசனமாக நம்பி உயிருக்கும் மேலானதாக போற்றிக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? ஆமா தெரியும். அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமா நம்பிக்கை இருக்கு. மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் பிள்ளைகள், அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஆமா. அவ்வளவு பேர் நம்புறாங்கன்னா அது அந்த நம்பிக்கை உண்மையானதா தான் இருக்கும். நான் அதுக்குள்ள போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவர்களுடைய நம்பிக்கை உண்மையானதுதான் அப்படி நம்புறீங்களா? ஆமா நம்புறோம். அப்ப அதுல எப்படி சொல்லிருக்கு தெரியுமா? அப்படிங்கும் போது நிறுத்தாத கைதட்டல்கள் எத்தனை இடத்துல வந்திருக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய நம்பிக்கை இது விதைக்குது இல்ல. இத அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து, உங்களுக்கு நீங்க பெரியவங்களாகி கல்யாணம் நடந்து உங்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறக்கும் போது, அந்த பெண் பிள்ளையை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளணும், பெண் பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நற்செய்தி என்று அறிவீங்க அப்படின்னு சமூகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க நபிகள். அது நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டிருக்கு உலகத்துக்கு. அந்த ஒரு மனநிலையை கொண்டு வருவதற்கான வேலைகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம இப்பயே விதைக்கணும். இருக்கிறவங்க திருத்த முடியுமா திருத்த முடியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அவங்க அதை தெரிந்து கொண்டு வளர்ந்து வரும்போது, அவங்க தாய் தகப்பன் ஆகும்போது பெண் பிள்ளை பிறந்தால் கொண்டாடக்கூடிய ஒரு உலகத்தை நாம் படைத்தாகணும். அது அந்த மனநிலை மாற்றம் என்னைக்கு வருதோ அதற்கு பிறகுதான் பெண்ணியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, பெண்களுக்கான சிக்கல்களுக்கு தீர்வு, பெண்கள் ஏன் அடிமையா நடத்தப்பட்டு இருக்காங்கன்றதுக்கான தீர்வு, பெண்கள் ஏன் போகப் பொருளாக பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றதுக்கு தீர்வு, ஒரு மெட்டீரியல் ப்ராடக்டா ஒரு மிஷின் மாதிரி பார்க்கப்படுற நிலைக்கான தீர்வு, இது எல்லாமே கிடைக்கும். எல்லாத்துக்குமான மனநிலை மாற்றம் எங்க இருக்கு? பொம்பளை பிள்ளை பிறந்தா அதை வரவேற்கிற கொண்டாடுகிற மனநிலை மாற்றம் வரும் பொழுதுதான். அதை குரான்ல இருந்து ரொம்ப அழகாக நபிகள் நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த இறைவசனம் ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் மார்க்க வித்தியாசம் இல்லாமல், மதம் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களுடைய இதயத்துக்குள்ளையும், ஆண் பெண் இளைஞர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரின் இதயத்துக்குள்ளையும் கொண்டு செலுத்துவோம் என்றால் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இந்த செய்தியை ஒருவேளை அப்பாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, அம்மாக்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களிடத்துல கூடுதல் செய்தியாக இந்த செய்தியை வைக்கிறேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை நிரம்ப நேசியுங்கள். அவளுக்காக நீங்க வரதட்சணை சேர்க்க வேண்டாம். அவளுக்காக நீங்க வந்து சொத்து எதையும் வந்து வாங்கி வைக்க வேண்டாம். நல்ல கல்வி கொடுத்து சுதந்திர போராட்ட வரலாற்றில், இஸ்லாமியர்களுடைய வரலாற்றில் பெண்மையினுடைய தியாகத்தையும் பேராற்றலையும் எடுத்து சொல்லி பெரிய நம்பிக்கை கொண்ட பெண்மணியாக அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்குங்கள். அவளுக்காக நீங்க கஷ்டப்படவோ சொத்து சோகம் சேர்த்து வைக்கவோ கடினப்படவோ வேற எந்த தளத்தையும் செய்ய வேண்டாம். நிறைய அன்பு கொடுங்க. அந்த அன்பை தாண்டி அவளுக்கு எதுவுமே அவசியப்பட்டதா இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. இன்னைக்கு இருக்க இந்த வசீகர பொருட்கள், மொபைல்ல இருந்து, டிவில இருந்து, சினிமால இருந்து, எதிர்பாலின ஈர்ப்புல இருந்து வேற எதுவுமே அவளுக்கு பெருசா இருக்க கூடாது. உங்களுடைய அன்பை தாண்டி அந்த அளவிற்கு அன்பை செலுத்துங்கள். உன எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா செல்லக்குட்டின்னு வாய் திறந்து சொல்லுங்க.
அந்த அன்பை உங்கள் ஸ்பரிசத்தின் மூலமாக அந்த பெண் பிள்ளையோடு அம்மாவும் அப்பாவும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் நபிகளாருக்கு நீங்கள் செய்யக்கூடிய கண்ணி. அதைத்தான் இந்த நேரத்துல உங்கள்கிட்ட கூடுதல் செய்தியாக நான் பகிர விரும்புறேன். நிச்சயம் இவையெல்லாம் ஒரு பெரும் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். பெண் பிள்ளைகள், தேவதைகள், நாம் இறைவனிடத்தில் பிள்ளை வரம் கேட்டு நிற்கும் போது ஆண் குழந்தைகள் இறைவனிடத்தில் இருந்து வரம் கொடுக்கப்பட்டு பிறப்பார்க்கலாம். ஆனால் தேவதைகளே பிறக்கிறாங்க அப்படின்னா பெண் பிள்ளைகளா இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி தொடர்ந்து கடத்தப்படுதில்ல. அந்த உணர்வை இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக விதைக்க முற்பட்டிருக்கிறேன். நபிகளாரினுடைய வாழ்வில் இருந்தும் திருக்குறள் வசனத்தில் இருந்தும் நான் அறிந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் ஆச்சரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களோடு. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். எல்லா புகழும் இறைவன்.